श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिन्देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वरद तव विलोकयन्ति धन्याः मरतकभूधरमातृगायमानं व्यपगतपरिकर्मवारवाणं मृगमदपङ्कविशेषनीलमङ्गम् श्रीमान् वेदशिरो गुरुर्भगवतः श्रीवेङ्कटाद्रीशितुः घण्टात्मानपरं तदातन जनाने आनन्दयन्नात्मना अद्याहपि स्वपदाम्बुजैकरसिकाने आनन्दयन् वैभवं पन्थानं परिपाति भूरि कृपया पर्याय सल्लापतः சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் ஆறாவது அங்கத்தில் விவேகனும் சாரதியும் தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடத்தை தேடிக்கொண்டு போற அதில் இப்போ ஸ்ரீரங்கத்திலாம் பார்த்துட்டு காஞ்சிபுரம் தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா என்பதை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல நாம் இருந்துட்டு இருக்கோம். இதற்கு முன் உபன்யாசத்தில் சொல்லச்சு, இந்த சத்தியவர்த்தம்ன்ற க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் தொண்டீர மண்டலம், இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. அவளுக்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு இயல்பாகவே தேவதாந்திர ஸ்பர்சம் இல்லாதவர்கள் அவர்கள். அப்படி சொல்றதை காட்டிலும் இன்னொரு படி மேல சொல்லலாம், இயல்பாகவே அவர்களுக்கு இந்த துண்டீர மண்டலத்தில் இருக்கிறவர்களுக்கு பரதேவதா பாரமார்த்தம் உண்டு என்பதாக அர்த்தம். அதாவது அந்த தேவ பெருமாள் தான் பரதேவதை, அவன் தவிர வேற யாரையும் ஏறிட்டும் பார்க்காதவர்கள் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர்கள், இந்த துண்டீர மண்டலத்தில் இருக்கிறவர்கள் என்பதாக. அயங்கலு ஏதத் தேசவாசி நாம் அன்பவாய சித்தோ நிர்ணய. மீன் குட்டிக்கு நீச்சல் கத்துக் கொடுக்கணுமாண்ணா கத்துக் கொடுக்கணும், அதுவா நீஞ்சு. அந்த மாதிரி இந்த திவ்ய தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு பரதேவதா பரமார்த்தத்தை ஒருத்தர் சொல்லி அது தெரிஞ்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, சுவாபாவிகமாகவே இருந்துட்டு இருக்கு இவாளுக்குன்னு சொல்ற. அதுல விஷயத்துல வரைச்சு அஞ்சு பட்சத்தை சொல்ற, பஞ்ச மதம்னு சொல்லி சொல்றது, ஆத்ம ஐக்கியம், தேவதைக்கியம், திரிக சமதிக்கத்தான், துல்லியதைக்கியம், பிரயாணம், அந்நியத்ரைஸ்வர்யம், இத்தியாத்யனிபுண பணிதீக்கி பாத்திரியம் பே நசந்தா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஐந்து பட்சங்கள், ஆத்மக்கியம், ஜீவாத்மா பரமாத்மா என்று வேறுபாடு கிடையாது, எல்லாம் ஒன்றுதான் சொல்லி சொல்றது, தேவதைக்கியம், எல்லா தேவதைகளும் ஒரே தான் ஒருத்தர் தான் சொல்லி சொல்றது, இவா மூணு பேரும் அந்த தேவதைகளுக்குள்ள மூணு பேர் சொல்றோம், பிரம்மா விஷ்ணு சிவன், இவெல்லாம் சமமாக இருந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்றது, திரிக சமந்திக்கத்தான் துல்லியத்தா, இல்லை மூணு பேரும் ஒருத்தர் தான் சொல்றது, இவளுக்கு மூணு பேருக்கும் மேற்பட்டவராக ஒரு சக்தி இருந்துட்டு இருக்கு, அதுதான் பரதேவதைன்னு சொல்றதுன்னு இப்படி ஒரு அஞ்சு பட்சத்தை சொல்லி அந்த அஞ்சு பட்சத்தையும் நிரசனம் கடந்து, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஸ்ரீமான் நாராயணா நஸ்பதிகி, திரிபுராட்டியரோடு கூட இருந்துட்டு இருக்கிற பெருமாள் தான் நம்ம எல்லாருக்கும் சுவாமியாக இருந்துட்டு இருக்க, நாம் எல்லாரும் அவருடைய சேஷபூத்தர்கள், தொண்டர்களாக நாம் எல்லாரும் இருந்துட்டு இருக்கோம் என்கிற விஷயத்தில் இந்த சிந்தீர மண்டலத்தில் இருக்கிறவர்களுக்கு எப்பவுமே மாறுபட்ட கருத்தே இருந்தது கிடையாது.
இதுதான் சுவாரஸ்யம் என்று சொல்றார். இஹச்ச முனி பரிஷது அனுகிரகீதஹ முக்த பிராயஹ கச்சித் ஆதித்தித வன்ஹிம் அனுஜா நாசி. இந்த தேசத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னொரு சிறப்பு, பெருமாளை நாம பல முறைகள்ல ஆராதிக்கலாம். யோகேன யாக நிவகைரதி நாதவம்சியாக சாகேன சாபி முகயந்தி யமேவ நித்யம் என்பதாக நாவல் பார்க்கும். ஐயா குமார தாத்த தேசிகன் பெருமாளை ஆராதிக்கிற விஷயங்களை பற்றி சாதிக்கிற, பெருமாளை ஆராதிக்கணும்னா யோகத்தினால ஆராதிக்கலாம், யோகத்தினால சாட்சா்காரம் பண்ணலாம். நாதமுனிகளுடைய வம்சத்தில் அவதாரம் பண்ணவர்கள் பிறந்தவர்கள் அவெல்லாம் எப்படின்னா யோகத்தினாலேயே பெருமாளை சாட்சா்காரம் பண்ணவர்களாக இருந்துட்டு இருக்கலாம். யோகேன்னு யாக நிவகைரப்பின்னு பல யாகங்களையும் பண்ணி தியாகேன சாப்பி முகயந்தி, தியாகம்ன்றது இருக்க பர சமர்ப்பணம், இப்படி பல பிரகாரமாக எம்பெருமான அபிமுகயந்தி எம்பெருமான சேவிக்கிறவர்களாக நாத வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்ற. இந்த மாதிரி பெருமாளை ஆராதனம் பண்றதுக்கு எத்தனையோ பிரகாரங்கள் உள்ளன. சுமந்து மாமலர் நேரு சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோணிடும் சமன்கொள் வீடு தரும் தடன் நமன்னெடும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே அப்படின்னார் சுவாமி நம்மாழ்வார். திருவேங்கடத்துக்கு ஒரு ஏற்றத்தை சொல்ற, இங்க திருவேங்கடத்தில் இருக்கிற அந்த எம்பெருமான நித்தியசூரிகள்லாம் வந்து நித்தியம் ஆராதனம் பண்றானா, அதுதான் அந்த இடத்துல விசேஷம். நித்தியசூரிகள் 33 கோடி தேவதைகளும் வந்து ஆராதனம் பண்றாங்க. அங்க சீவைக்குண்டத்துல சதா பசந்தி சூரேகான்னு எப்பவுமே பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கிற நித்தியசூரிகள்லாம் கூட இந்த திருவேங்கட மலையில வந்து எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்ணாதான் அவளுக்கு ஒரு சத்தம் ஏற்படுறதான், அகையில அவள்லாம் வராளாம். 33 கோடி தேவதைகள்லாம் வந்து ஆராதனம் பண்றாளாம். அந்த குறும்பருத்தை நம்பின்னு சொல்லியிருக்கு, ஒரு குயவன் குயவன் திருவேங்கடமுடியான ஆராதனம் பண்ணச்சா என்ன பண்றாருன்னா, ஒரு மண்ணாலேயே ஒரு திருவேங்கடமுடியான பண்ணி வைக்கிறான், அந்த திருவேங்கடமுடியானுக்கு ஆராதனம் பண்றான். ராஜா கொடுக்குற பொற்காசை கூட அவர் திருவடியில ஏத்துக்கிறது இல்லை, அதை காட்டிலும் மண்ணாலேயே ஆன தாமர புஷ்பத்தை நித்தியம் அர்ச்சனை பண்றானா, அதை பெருமாள் உகந்து ஏத்துக்கிறாரா, அதை தலையில வச்சுக்கிறாராம். சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றம் என்ன, இவ பிரம்மா ஆராதனம் பண்றேன் நித்தியசூரிகள் ஆராதனம் பண்றா, இவெல்லாம் எவ்வளவோ ஆகம பிரகாரங்களுக்கும் மந்திரங்கள்லாமும் எவ்வளவோ மந்திரங்கள் வேத மந்திர வைதிகமான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுவா. ஏன்னா அந்த திருவேங்கடமுடியான் சன்னதியில வரைச்சு அங்க வைகான்ச ஆகமும் அங்க வைதிக மந்திரம் தான் அங்க எல்லாத்துலயும் பகவத் ஆராதனத்துல உபயோகப்படுத்துறது, தாந்திரிக மந்திரம்ன்றது ரொம்ப குறவு. இப்படி வைதிக மந்திரங்களால ஆராதனம் பண்றவாளுக்கும் ஒரே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அதுல அந்த தட்டிலேயே கொஞ்சம் போறும் நாட்டு சர்க்கரையும் வச்சுட்டு அதுல கல்பூரமும் கொளுத்திட்டு அது கல்பூரத்தை ஏத்திட்டு பெருமாள் கருட வாகனத்துல வீதியில எழுச்சு வேற ஒண்ணும் சொல்லாத இவாளே அந்த தட்டில் கல்பூரத்தை வச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி ஒரு ஆர்த்தி பண்ணிட்டு நிக்கிறாள். இவாளுக்கும் சுமந்து மாமலர் நேர் சுடர் தூபம் கொண்டுன்னார், இப்படி ஒண்ணுமே தெரியாத ஒரு கல்பூரார்த்தி பண்றவாள் இருக்காள், இவாளுக்கும் நித்தியசூரிகளுக்கும் தேவர்களுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிரம்மா முதலியவர்கள் ஆராதனை பண்றவாள் அவா எல்லாருக்குமே சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே, எல்லாருக்கும் சமானமான பலத்தை கொடுக்குற ராம் பெருமாள், அதான் அந்த திருமலையினுடைய சிறப்பு என்று சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன விசேஷம், காஞ்சிபுரத்துல என்ன விசேஷம்னு கேட்டோம்னாக்க, எல்லாரும்
பெருமாளை சேவிக்கிறேன், எந்தெந்த விதமெல்லாம் பெருமாளை ஆராதனம் பண்ண முடியுமோ அத்தனை விதமாகவும் ஆராதனம் பண்றதுக்கு யோக்கியதையோட இந்த ஊர்ல இருந்திருக்கான் அர்த்தம். சில பேர் இப்ப யாகத்தினால பெருமாளை ஆராதிக்கலாம்னு சொன்னாக்க யாகம் பண்றதுக்கு எல்லாருக்கும் யோக்கியத்தை கிடையாது. திரைவர்ணிகளா இருக்கிறவங்க மட்டுமே யாகம் செய்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப யாகத்தினால பெருமாளை ஆராதிக்கிறதுக்கு எல்லா திவிதேசத்துல இருக்கிறவர்களாலையும் முடியாது. அதோட அதுலயும் இருக்கு ஜாத புத்திரஹா கிருஷ்ணகேசஹா அப்படின்னு. யாகம் பண்றவன் எப்படி இருக்கணும்னா குழந்தை பிறந்தவனாகவும் தலைமுடி நரைக்காதவனாகவும் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கு. இப்படி அந்த மாதிரி எல்லாம் பலவிதமான யோகியதைகள் வேணும். இந்த காஞ்சி கஷேத்திரம் இருக்கு, இது பெரிய ஒரு அபிஜாத கஷேத்திரம். இந்த ஆபிஜாத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதான இடமாக இருந்திருக்கு. பெருமாளை தியாகத்தினால அதாவது எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றதுனால பெருமாளை ஆராதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடிஞ்ச விஷயம். ஆனா யாகத்தினால ஆராதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியாத விஷயம். யார் அபிஜாத்தாளாக இருந்திருக்காளோ அவளாலதான் யாகம் பண்ண முடியும். ஆகையாலதான் சொல்றாரு இந்த இடத்துல அபிஜாத்தாள் நிறைந்த ஒரு கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் என்பதாக. இகச்ச முனி பரிஷத்து முக்த பிராயா அப்படின்னு முனி பரிஷத்து அனுகிரகீதா அப்படின்னா முனி பரிஷத்துனாக்க மகான்களுடைய மகர்ஷிகளுடைய ஒரு சமுதாயம் ஒரு பரிஷத்து. அந்த மகான்களுடைய சபையினுடைய அனுகிரகம் பெற்றவர் ஒருத்தர் முக்த பிராயா. அவர் முக்த பிராயராகவும் இருந்திருக்க அதாவது ஸ்ரீ வைகுண்டத்துல போய் என்னென்ன பகவத் கைங்கரியம் பண்ணி என்னென்ன அனுபவம் ஏற்படுமோ அத்தனை அனுபவமும் இங்க இருந்துட்டே அவருக்கு ஏற்படுபவராக இருந்திருக்கார். அதை அனுபவிச்சிருக்கிறவராக இருந்திருக்கிறவர் அவர். முனி பரிஷத் அனுகிரகீதா அப்படின்னா தத்துவ நிர்ணயத்திலையும் அல்லது அனுஷ்டான நிர்ணயங்கள்லையோ, தத்துவ நிர்ணயம்ன்றது பரதத்துவ நிர்ணயம், அனுஷ்டான நிர்ணயம்ன்றது யாகாதிகள்லாம் எப்படி பண்றது, தர்மசாஸ்திரங்கள்ல சொன்ன பிரகாரத்தினால எப்படி எப்படி எல்லாம் எந்தெந்த அனுஷ்டானங்களை நாம் கடைபிடிக்கணும், எவையெல்லாம் நம்ம விடணும் என்கிற அதில் தீர்மானம் பண்றதுலையும் இவைகளில் துணி பரிஷத் அனுகிரகீதா மகர்ஷிகள் தான் இதை தீர்மானம் பண்றவா. அந்த மகர்ஷிகளுடைய அனுகிரகம் இவருக்கு பூர்ணமா இருந்திருக்கு. பராசர மகர்ஷிக்கு சொல்லச்சு தத்வேனய சிதசிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க்க ததுபாய கதி ருதாரஹா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த யதாவஸ்திதமாக உண்மை நிலை தத்துவத்தினுடைய உண்மை நிலைய அறிந்தவர் யாருன்னா பராசர மகர்ஷி. புலஸ்திய வசிஷ்ட வரப்பிரசாத லப்த தத்துவஜானா அப்படின்னு சொல்ற. வசிஷ்டருடைய அனுகிரகத்தினாலையும் புலஸ்தியருடைய அனுகிரகத்தினாலேயும் யதாவஸ்திதமான இயல்பாக உண்மையான நிலையை தத்துவஜானத்தை அறிந்தவர் பராசர. அவருக்காவது வசிஷ்டர் புலஸ்தர் இவர் ரெண்டு பேருடைய அனுகிரகம். இங்கு இருக்கிறவருக்கு மகர்ஷிகள் பரிஷத்திற்கு அந்த மொத்த மகர்ஷிகளுடைய அனுகிரகம் இவர் ஒருத்தருக்கே வந்துட்டான். அவர் முக்த பிராயராகவும் இருந்துருக்கார் அப்படின்னா இது யாரா இருக்க முடியும், சாட்சாத் சுவாமி தேசிகனா தான் இருக்க முடியும்னு முத்தமூர்த்தி சுவாமி வியாக்கியானம் பண்றார் இந்த ரெண்டு அடைமொழிகளுக்கும். ஏன்னா தத்துவ நிர்ணயம் பண்ணவர் சுவாமி தேசிகன். எம்பெருமானார் சாதிச்சார் அதுல ஒன்றும் குறவில்லை. ஆனா பிராட்டி விஷயத்துல ஒரு கலக்கம் ஏற்பட்டு அந்நிதாபாவம் வந்த ஒரு நிலையில பிராட்டிக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்து, ஏற்றத்தை இவரா தனியா கொடுக்கல,
சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற பிரகாரத்துக்கு பிராட்டியினுடைய ஏற்றத்தை வெளிப்படுத்தி அந்த திவ்ய தம்பதிகள் எந்த முறையில நாம் ஆராதிக்கணுமோ அந்த திவ்ய தம்பதிகளை அந்த முறையில ஆராதிக்கிற விஷயத்தை நமக்கு தெரிவித்தவர் சுவாமி தேசிகன். ஆகையால எல்லா மகர்ஷிகளுடைய அனுகிரகம் அவருக்கு இருந்திருக்கு. முக்த பிராயகான் வைகுண்டவாசேபி நமேபிலாஷகான் இந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை இருந்ததுன்னாக்க இதுக்காட்டிலும் எனக்கு வேற ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன அந்த தேவப்பெருமாள் சமீபத்தில் இருந்து கொண்டு அந்த தேவப்பெருமாளோட கூட யார் யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு அவருடைய விசேஷத்தை அதாவது தேவப்பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய சிறப்பை பார்த்து சந்தோஷப்படுறவளாக இருந்துருக்காளோ அவளோட கூட இவரும் சேர்ந்து கொண்டு இருந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பாகவத சமாகமும் ஏற்பட்டு இவளோட இருந்ததுன்னாக்க இந்த சம்சாரமே மோட்சம் தான், மோட்சம்னு ஒன்று தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. சேத் பிரசீதிசி தவாஸ்மி சமீபத்தேதி பொய்யஸ்தி பக்தி ரனகா கரிசீல நானகா கரிசீல நாதா சம்சிருஜதே தாசஜனஸ்துதியான சம்சார ஏக பகவன் அபவர்க்க ஏவன்னு இந்த சம்சாரமே மோட்சத்துக்கு சமானம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானமாக தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறவராக இருந்திருக்கிறவர். அவர் முக்தப்பிராய அப்பேற்பட்ட மகனாக இருந்திருக்க கச்சித்து யாரோ ஒருத்தர் தான் அந்த மாதிரி எல்லாம் இருப்பார். அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னா சாமி தேசிக்கன் தான், அது பேர் சொல்லிக்காது. அவர் சொல்லிக்கிறேன், ஆதித்யதவன் ஹிம் அனுஜானாதி ஒருத்தர் ஆதானம் பண்ணிண்டு யாகங்களால எம்பெருமான ஆராதிக்கணும்னு நினைக்கிறதா அவருக்கு அனுமதி தானம் பண்ணி அவரையும் யாகம் பண்ணும்படியாக பண்ற என்று சொல்றார். இதனால ஏற்படுறது என்னன்னாக்க அபிஜாதாசல் நிறைந்த திவ்ய தேசம் காஞ்சிபுரம் என்பதாக குருத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்ணச்சு தேவப்பெருமாள் அபிஜாத பெருமாள்னு சொல்றார். இதுல என்ன போய் அபிஜாத பெருமாள் அன்பிஜாத பெருமாள்னு ஒண்ணு சொல்ல முடியுமான்னு கொஞ்சம் கர்வமா சொல்லிக்கிற வார்த்தை இது. அபிஜாத கபோலம் இது அந்த பெருமாளுடைய தேவ பெருமாள் திருமுக மண்டலத்தை தேவிக்கு செய்ய அவருடைய சிறப்பு மொத்தம் தெரியற மாதிரி இருந்துருக்கான் அந்த கபோலத்தை தேவித்த மாத்திரத்தினாலேயே. இங்க தேவ பெருமாள் அபிஜாத பெருமாள் தான் சந்தேகமே கிடையாது. இங்க நடக்கிற ஒவ்வொரு கைங்கரியத்தையும் பார்க்கணும். இந்த திருமஞ்சனத்துல பார்த்தோம்னா சரி அந்த தேவ பெருமாள் எழுந்திருந்தாருனாக்க நித்தியபடியிலேயே பாருங்கோ தேவ பெருமாள் எழுந்திருந்தாருனாக்க முன்ன கிண்டியில ஒருத்தர் தீர்த்தம் எடுத்துட்டு போவார். இந்த தீர்த்தம் எடுக்கும் போறது என்னத்துக்கு என்ன காரணத்துக்காக அப்படின்னா எந்த காரணத்திலேயே நடுவுல அர்ச்சகர்கள் வந்து யாரா வேற ஒருத்தர் மாறிக்கிட்டதா இருந்தோ இல்ல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ற ஒரு நிலை வந்ததுன்னாக்க கையளம்பிண்டு பெருமாளை தொடணும். அதுக்காக தான் அந்த மின்னு வந்து கிண்டியில தீர்த்தம் எடுத்துட்டு போற. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் திருமஞ்சனத்துல போய் நம்ம சேவிச்சோம்னாக்க பெருமாளுக்கு அந்த ஈரவாட வஸ்திரத்தை மாத்துட்டு அந்த பெருமாளுடைய யஜ்னோபவித்தத்தை எடுத்து அதை மாத்தி அதுல வந்து காதல் நம்ம சுத்திக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி அது சங்கரத்துல சக்கரத்துல அதை மாத்தி சுத்துறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் கூர்ந்து கவனித்தோம்னாக்க அது பார்த்தோம்னா இந்த சந்தன காப்பாகும். சந்தன காப்பான உடனே கையலம்பிப்பான் அர்ச்சக சந்தனத்தை தொட்டாக்க தூபத்தை தொட்டா அதெல்லாம் வந்து சில சமயங்கள்ல கையலம்பிக்கணும்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு அபிஜாத்தாள் பண்ணுகிற ஆராதனம் மாதிரியாக அந்த சம்பூர்ணமாக நடைபெறுகிற ஆராதனம் தேவப்பெருமாள் சன்னதி இல்லை இன்றளவும் நடைபெற்று வருகிறது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது இந்த காஞ்சிபுரத்துக்கு ஒரு விசேஷம். அத சொல்ற இக பகுவித சித்தை சோதகை இந்திரேசம் அனுபதிதுருதக்னேன ஆததீசாயதேதாஹ.
இக பகுவித சித்தைஹி சோதகைஹி இந்திரேசம் பிரணிபதன முகைஷ்ட பிராஜ்யபக்திஹி பிரசாத்ய. இந்த காஞ்சிபுரத்துல ஒரு விசேஷம், பாபங்களுக்கு பிராயச்சித்தங்கள்லாம் சாஸ்திரங்கள்ல பலவாறு சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பிரதிபதோத்த பிராயச்சித்தம்னு சொல்றது, அதாவது இந்தெந்த தப்பு பண்ணமானாக்க அதுக்கு இந்த பிராயச்சித்தம் பண்ணணும் என்பதாக சொல்றது. அந்த மாதிரி பிராயச்சித்தங்களை பண்றது, அந்த பிராயச்சித்தங்களை பண்ணாக்க பிராயச்சித்தம்ன்றது என்னத்துக்காக பண்றதுன்னாக்க, நாம தப்பு காரியம் பண்றோம், தப்பு காரியம் பண்றதுன்றது எம்பெருமானுடைய கட்டளையை மீறதுதான் தப்பு காரியம். அப்ப எம்பெருமானுடைய கட்டளையை மீறினோம்னாக்க, அந்த கட்டளையை மீறினதுனால எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய சீற்றத்தை தணிக்க வேண்டிய முறை, தணிக்கும் முறை தான் பிராயச்சித்தம். ஆகையால அந்த பெருமாளுடைய கோபம் போனோம்னாக்க இந்தெந்த தப்புக்கு இந்தெந்த மாதிரி பிராயச்சித்தம்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த பிராயச்சித்தங்களை பண்ணமானாக்க அந்த எம்பெருமானுடைய சீற்றம் தணியும். இது ஒரு பங்கு. அது பண்ண முடியாத இருந்துட்டுனா என்ன பண்றது? பகுவிதி சித்தைஹி சோதகைஹி இந்திரேஷம் பிரணிபதன முகைஷ்ட பிராஜ்யபக்திஹி பிரசாத்ய. இந்திரேஷம் மகாலட்சுமியினுடைய நாயக்கனாக இருந்திருக்கிற எம்பெருமானை பிரசாத்ய பிரசாதனம் பண்ணி நமக்கு அருள் புரியுமாறு செய்தும், இப்படி பிரதிபதோத்தமான பிராயச்சித்தங்கள்னாலையும் பிரணிபதன முகைஷ்ட எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றது, சேவிக்கிறது. என்னால அதெல்லாம் பண்ண முடியல, என்னால முடிஞ்சதெல்லாம் ஒன்னையே புகழாக வரிக்கிறத தவிர வேற இன்னும் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றது. அவரிடத்திலேயே ஒரு திருடமான பக்தி, அத்தியுத்தமான ஒரு பக்தி பண்றது. எப்ப பார்த்தாலும் பெருமாளையே தேவ பெருமாளையே நினைக்கின்றது. இப்படி பல முகங்களால எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறலாம். இந்த அனுகிரகம் பெறுதுன்னா நிகிரக சங்கல்பத்தை மாற்றுவதுதான் அனுகிரகம். பெருமாள் நம்மிடத்துல பெருமாளுக்கு இருந்த சீற்றத்தை மாற்றி நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக பண்றதுக்கு இதெல்லாம் சில வழிகள். இது எல்லாத்த காட்டிலும் பிரபுதர பரிபூதா கர்மயோக்யா பிரஜானாம் அப்படின்னா, இதுக்கு மேல பல இந்த சாஸ்திரங்கள்ல சொன்னாலும் கதி இல்லாதவனுக்கு பிரபத்தி. இப்போ பிரபுதர கர்மயோக்யான அந்த நிகிரக சங்கல்பம் நீங்கி மிகவும் பரிசுத்தனாக இருந்திருக்கிறான், அவள்லாம் சத்கர்மாக்களுக்கு அதிகாரியாக ஆற, யாகம் முதலிய சத்கர்மாக்கள் பண்றதுக்கே அதிகாரியா வேணும். மனசுல ஒரு கல்மஷத்தோட யாகம்லாம் பண்ணக்கூடாது. ஆகையால எல்லா பிரஜைகளுக்கும் அனுகூலமாக இருந்து கொண்டு இந்த காமிகர்மெல்லாம் பண்ணாத வைதிகாக்னியில எம்பெருமான ஆராதனம் பண்றது, அப்படிப்பட்ட ஒரு நிலைய அவளுக்கு சொன்னது இங்க இருக்கிற சுவாமி தேசிகன் மாதிரி இருக்கிற மகான் சொல்றா. பிரபுதர பரிபூத கர்மயோக்யா பிரஜானாம் அனுபதி சுகிருத் அக்னின் ஆதுதீதா யதேதாஹ அப்படின்னு, இந்த இம்மை பலனுக்காக யாகங்கள்லாம் பண்ணாமல் ஸ்வயம் பிரயோஜனமாக அந்த யாகம் பண்றதே புருஷார்த்தமாக அந்த எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டாகணும்ன்றது அது ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக, லோகக்ஷேமார்த்தமாக அந்த வைதிகமான அக்னியை ஆதானம் பண்ணிட்டு உன்னால முடிந்த வரைக்கும் நீ யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுன்னு இந்த மகாத்மா அவருக்கு அனுமதி தானம் பண்ணிரலாம். ஆகையால சுவாமி தேசிகன் மாதிரி இருந்திருக்கிற மகாத்மாக்கள்லாம் யாரெல்லாம் யாகம் பண்றதுக்கு யோக்கிய, அதாவது யாகம் பண்ணணுமா இருந்தாருனாக்க பெரியோர்களுடைய அனுமதியை வாங்கிக்கணும். அந்த பெரியோர்களுடைய அனுமதியை வாங்கிட்டு தான் யாகம் பண்ணணும்.
அந்த மாதிரி மகாத்மாக்களுடைய அனுமதி தானம் பெற்று யாகம் பண்றவர்களாக இந்த க்ஷேத்திரத்துல நிறைய பேர் இருந்திருக்க என்பதாக இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஸ்லோகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்க, இந்த காஞ்சி க்ஷேத்திரம் அபிஜாதர்களாலே சிறந்த வம்ச பாரம்பரியம் உடையவர்களாலே நிறைந்த க்ஷேத்திரம் என்பதாக. இந்த காஞ்சின்னு சொன்ன உடனே விவேகனுக்கு சந்தோஷமாயிட்டான். இதுவரைக்கும் சொன்ன வார்த்தைகள்லாம் அர்க்கனுடைய வார்த்தை. இந்த க்ஷேத்திரத்தை பாரு, அங்கேருந்து தூரேந்து காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்தை பாரு, இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை, இங்க இருக்கிறவாள்லாம் அபிஜேதாளாக இருந்துருக்கா, இந்த க்ஷேத்திரம் சத்தியவர்த்த க்ஷேத்திரமாக இருக்குன்னெல்லாம் தர்க்கன் சொன்னான். தர்க்கன் சொன்ன உடனே விவேகன் திரும்பி பார்க்கிறேன். பார்த்த உடனே காஞ்சின்னு உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வருதான். சஹர்ஷ பகுமானம் அஞ்சலிம் பத்வா அப்படின்னு, அது அப்போ நம்ம தேவப்பெருமாள் சொன்னது வந்துடுச்சா அப்படின்னு, அதுல ஒரு சந்தோஷம், பகுமானம், பெரிய கௌரவம். இந்த இடம் என்ன சாதாரண இடமா, எப்பேற்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கை கூப்பிடுறேன். கை கூப்பிண்டு மங்களாசாசனம் பண்றார் விவேகன். அந்த பத்தி காஞ்சியை பத்தி அங்கே எழுந்தோட இருக்கிற தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்றது, அதாவது விவேகன் வாயிலாக சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார் தேவப்பெருமாளை. இங்க கலயது குசலம் நஹா கோபி காருண்ய ராசி. விரத சிகரி தீம்னா பத்மவான் பத்மயோனேஹி. சுவாரஸ்யமான ஸ்லோகம் இதுக்கு. பெரியவாள்லாம் நிறைய அர்த்தங்கள்லாம், பல விதமான அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கா. இது நமக்கு எவ்வளவு தூரம் அடியனுடைய புத்திக்கு எட்டின வரைக்கும் இந்த ஸ்லோகார்த்தம் சொல்ல முடியுமோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்துல பார்க்கணும், இந்த தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற இது வரதராஜ பஞ்சாசத்துல முதல் ஸ்லோகமாக இருந்திருக்கு. இந்த வரதராஜ பஞ்சாசத்துல திருக்கோவில் ஒரு ஆயன மங்களாசாசனத்தை சுவாமி தேசிகன் திருவஜன் தீரபுரத்திலேருந்து திரும்பி ஏழு, திரும்பி ஏழைச்சு வழியில திருக்கோவிலூர் ஆயின தேகலீசத்தினால மங்களாசாசனம் பண்ற, அப்புறமா தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்றதுக்காகவே அங்கேருந்து வரேன். அந்த வரச்சேயே சொன்ன ஸ்லோகம் என்பதாக சில இதுல சுவாமியினுடைய சரித்திரத்துல இந்த முதல் ஸ்லோகம் மாத்திரம் இந்த தேவப்பெருமாள் சேவிக்கிறதுக்காக வரச்சேயே அங்கேருந்தே சங்கல்பம் பண்ணிட்டு தேவப்பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வந்த சுவாமி தேசிகன் வரச்சையே சொன்ன ஸ்லோகம் ஆரம்பித்த ஸ்லோகம் இதுன்னு இந்த சுவாமியினுடைய சுவாமி தேசிகனுடைய விருத்தாந்தத்தில் வருது. இது ஒரு பிரகாரம் அடைக்கும். விரத சிகரி தீம்னா பத்மவான் பத்மயோனேகே. விரதி சிகரி தீம்னா பத்மவான் அப்படின்னா சத்மன்னாக்க இடம், அதாவது வாசஸ்தானம்னு இருக்கும். இந்த அத்தி மலையை தன்னுடைய வாசஸ்தானமாக கொண்டிருக்க, இது நிரந்தரமான வாசஸ்தலமாக கொண்டிருக்கிறோம். அதுதான் இங்க விசேஷம். ஒரு சமயத்துல சீவை குண்டத்துல இல்லாத போனாலும் போயிடலாம், ஆனா இந்த ஹஸ்திகிரியில ஒரு சமயத்திலையும் போக இல்லாதே இருக்க மாட்டேறான். இந்த ஹஸ்திகிரியில எப்பவுமே எம்பெருமானுடைய திவ்ய தம்பதிகளுடைய சாநித்தியம் இருக்கவே இருந்துருக்கும் என்பதற்காக சொல்ற. சத்மவான்ற ஒரு சத்தம், விரத சிகரின்னு, விரதானாம் சிகரி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, இப்போ யானைகளுடைய சிகரம், யான மலை, யானைகளுடைய சிகரம்னாக்க யானை மலை, யானை மலையினுடைய சிகரத்துல இருந்துருக்குன்னு அர்த்தம். இங்க கீழே நிசிம்மன் எழுந்தருள் இருக்க, மேல தேவப்பெருமாள் தன்னுடைய ஸ்தானமாக கொண்டிருக்க இந்த சிகரத்தை. இது யானைன்னா சாதாரண யானை இல்லை, இது எப்பேற்பட்ட யானைன்னாக்க அந்த திக்கஜங்கள்லாம்
திருமால ஸ்தோத்திரம் பண்ணின அந்த திக்கஜங்கள் எல்லாமே இங்க மலையாக ஆழ்த்தம். அந்த திக்கஜங்களால ஸ்தோத்திரம் பண்ணவர், திக்கஜங்களாலே ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான் இந்த தேவ பெருமாள் ஒண்ணு. இந்த இடத்தையே தன்னுடைய ஸ்தானமாக கொண்டுட்டேர்னு சொல்லி சொல்ற. இதுல சத்மான்ற சப்தத்தினால ஒரு இன்னும் விசேஷமான ஒன்று சொல்றது, அவதார காலத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாள் தன்னுடைய இடம் இருக்கு. தான் இருக்கக்கூடிய ஸ்தானம்ன்றது ராமாவதாரத்துல அயோத்தியில் இருக்கார், கிருஷ்ணாவதாரத்துல துவாரகையில் இருந்திருக்கார், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவதார சமாபனம் முடிஞ்சிட்டு சொன்னாக்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். அப்புறமும் அந்த இடத்த சொல்லச்சே ராமர் எழுந்திருளி இருந்த இடம், கிருஷ்ணன் அவதரித்த இடம், கிருஷ்ணன் எழுந்திருளி இருந்த இடம், அப்படிதான் சொல்லிட்டு இருக்க முடியும் அந்த இடத்த. ஆனா இந்த சாஞ்சியில இருந்திருக்கிற இந்த திருவத்தி மலை இந்த பாஸ்டன்ஸ்ன்றதே கிடையாது. எழுந்தருளி இருந்த இடம், எழுந்தருளி இருக்கிற இடம், எழுந்தருளி இருக்க போகிற இடம், திரைக்கால வர்த்திக்கும் இந்த சம்பந்தம்ன்றது. ஆகையால எப்பவுமே எழுந்தருளி இருக்கிற இடம் இது. ஆகையாலதான் இது சத்மாவா ஆயிடுச்சு. அது தேவப்பெருமான் இங்க எப்பவுமே எழுந்தருளி இருக்கிறதுனாலதான் அவருக்கு சத்மா வீடாக ஆயிடுச்சு என்று சொல்லணும். ஆழ்வான் ஸ்தவத்துல சாய்க்கிற பெருமாளுக்கு எத்தனையோ இடங்கள், பெருமாளுடைய திருவடிக்கு பிடிச்ச இடம் எந்த இடத்துல நாம நிலையாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்துல வரைச்சு பல இடங்கள் இருந்தாலும் கூட இந்த இடம்தான் அந்த தேவ பெருமாள் அந்த அத்திமலை இருந்திருக்க அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்றதாக சொல்ற. அது பார்க்கணும். பக்தானாம் யத்வ புஷிதஹரம் பண்டிதம் புண்டரீகம் யச்சாஹும் லானம் வரத சததாத்யாசநாதாசநாஜம் ஆம்னாயானாம் யதபி சசிரோ யஷ்டமூர்த்தா சடாரே ஹஸ்யத்ரேர்வா கிமதி சுகதம் தேஷு பாதா. உம்முடைய திருவடிக்கு எது ரொம்ப ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கேட்டாங்க. வரிசைய நாலஞ்சு இடத்த சொல்லி சொல்றேன். அதுல கடைசியில சொல்லி சொல்றது எப்பவுமே கடைசியில சொல்றதுதான் கிரந்தகர்த்தாவனுடைய அபிப்பிராயமாக இருந்திருக்கும். யாரெல்லாம் யோகம் பண்றாலும் அவளுடைய ஹிருதய கமலம் இருந்திருக்கு தகரம் புண்டரீகம் வேஷ்மான்னு சொல்லி அந்த இடம் அது பெருமாளுடைய வாஸ்தானமாக இருந்திருக்குன்றது அது ஸ்ருதி பிரசித்தமாக இருந்திருக்கு. சிவிகண்டத்துல தாமரமலை தாமரை புஷ்பத்தின் மேல எப்பவுமே வாடாத தாமர புஷ்பத்தின் மேல தன் திருவடியை வச்சுருக்க. ஆகையால அந்த வாடாத தாமரை பெருமாளுடைய திருவடிக்கு உகந்த இடம்னு நினைக்கலாம். அம்னாயானாம் எதபிச்சு சிறகா அப்படின்னு உபனிஷத் பாகத்தினால பிரதிபாதிக்கப்படுபவர் சொல்லப்படுபவர் அந்த எம்பெருமான் தான். ஆகையால அந்த இடத்துல இருக்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதான். யஷ்டமூர்த்தா சடாரே என்ன நம்மாழ்வாருடைய தலைமையில, ஏன்னா அவர் பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார் தன் தலைமையில தன்னுடைய எம்பெருமானுடைய திருவடியை வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. அவருடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப அவருடைய தலைமையில திருவடியை வைக்கிறது இருக்க அது பெருமாளுக்கு உகந்த இடமா அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டார். கடைசியில இருக்கிறது என்னன்னா ஹஸ்தத்ரேர்வா கிமதி சுகதம் தேஷு பாதாப்ஜயோஸ்தேன்னாரு. அந்த திருவத்தி மலை மேல இருந்துருக்க இது உமக்கு சுகம் கொடுக்கக்கூடியதா அப்படின்னு கேக்குறது. அப்போ இதனால ஏற்படுறது என்னன்னா அந்த தேவ பெருமாளுக்கு பரிபூர்ணமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த எம்பெருமானுக்கு இடம் எதுன்னாக்க ஹஸ்தி மலை தான், வேற ஒண்ணும். எதனால இப்படி ஒரு சந்தோஷம் வருதுன்னு ஒரு பார்க்கணும். பெருமாள் இங்க அவதாரம் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மீதி அவதாரம் மாதிரி ஒரு கால விசேஷத்துல இருந்துட்டும் அப்புறமா அவதார சமாபனம் பண்ணிட்டு போறதுன்றது இல்லாமல் எப்பவுமே இந்த ஹஸ்திகிரி மேல எழுந்திரி இருக்கார். ஆகையாலதான் சத்துவானாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்றார். லோகத்துல இருக்கிற நம்ம மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி பேதலிச்சு போய் உண்மை நிலையை தெரிஞ்சுக்காமல் எப்படியோ நாம போயிட்டு இருக்கோம். இந்த எம்பெருமானுடைய வஸ்துவா இருந்திருக்கிற இந்த ஆத்மாவை நம்மளுடையதுன்னு நினைச்சுண்டு நாம சுதந்திரமா போயிட்டு இருக்கோம்.
ஒரு காலத்துல நமக்கு வந்து ஐயோ நம்ம யாருடைய வஸ்துவையோ நம்மளுடைய வஸ்துன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்குமே, அவளுடைய வஸ்துவ யாருடைய வஸ்துவா, அவளுடைய இதுக்கு உண்டானவன் யாரோ, உரிமை படைத்தவன் யானோ, அவனிடத்திலேயே இந்த வஸ்துவை திரும்பி கொடுத்துடணும்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கச்சே இந்த ஆத்ம வஸ்து யாருடையதுன்னு பாக்குறான், இது தேவ பெருமாளுடைய வஸ்து, இது பெருமாளுடைய வஸ்து, அவரை எங்க போய் தேடிட்டு கொண்டு கொடுக்கறது யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நான் எங்கேயும் போவானா, நீ எங்கேயும் போவானா, தோ இந்த ஹஸ்திகிரி மேலேயே இந்த மலை மேல உங்க கண்ணெல்லாம் படுற மாதிரி இடத்துல நான் இருந்துட்டு இருக்கேன், என்னைக்கு வேணா நீ என்னுடைய வஸ்துவை சமர்ப்பிச்சுடு அப்படின்னு சொல்ற. இந்த ஆத்மஹவி சமர்ப்பணத்துக்கு பிரதானமான இடமாக இருந்துட்டு இருக்கிறது இந்த ஹஸ்திகிரி மலை என்பதை தெரியப்படுத்துறது தான் இது. அதுக்காகவே இது இந்த இடத்துலயே நிரந்தரமா தான் இருக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். அந்த பெருமாளும் பிராட்டியுமா இருந்துட்டு இருக்கிற திவ்ய தம்பதிகள் இந்த இடத்துல தங்கி இருக்க. விரத சிகரி சீம்னா சத்மவான், இப்படி சிகரி சீம்னா சத்மவான், இப்படி இடத்த உடையவராக இருந்துட்டு இருக்கு. பத்மயோனேஹே சுரக சவன வேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாஹா, பத்மயோனேஹே பத்மத்து பெருமாளுடைய நாபி கமலத்தை தன்னுடைய அவதார ஸ்தலமாக உடைய பிரம்மா, பிரம்மாவினுடைய துரக சவன வேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாஹா, பிரம்மா அசுமேத யாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல அசுமேத யாகம் பண்ணாக்க அந்த அசுமேத யாகத்தினுடைய பலன் சம்பூர்ணமா கிடைக்குமோ அந்த இடத்துல பண்ணணும்னு தீர்மானம் பண்ணு. இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துல பண்ணமானாக்க பழுதில்லாமல் யாகத்தினுடைய பலன் பூர்ணமா கிடைக்கும்னு தீர்மானம் பண்ணி இந்த ஹஸ்திகிரி மலையை உத்தரவேதியாக ஆக்கி அந்த இடத்துல பிரம்மா ஆராதனம் பண்றேன், அசுமேத யாகம் பண்றேன். பத்மயோனேஹே துரக சவன வேத்யாம், அந்த அசுமேத யாகம் பண்ற வேதியில உத்தர வேதி, இது ஏன்னா இதுல ஒரு விசேஷம், தம் பையனே பண்ற யாகம், அந்த பையன் பண்ற யாகத்துக்கு அப்பா வந்திருக்கு. அதுல யாகம் பண்ணோம்னாக்க யாரை குறிச்சு யாகம் பண்றேன்னு, ஒரு தேவதா விசேஷத்தை கொண்டுதானே யாகம் பண்ணணும், அந்த தேவதாபிஷேகம் வேற யாரும் இல்ல, சாட்சாத் பெருமாள் சீமன் நாராயணன் தான், அவன் அப்பாவை குறிச்சே பண்ற யாகம். அந்த யாகத்துல இவர் அவதாரம் பண்ணிருக்கார், ஷியாமளோ ஹவ்யவாஹா அப்படின்ற, ஷியாமளோ ஹவ்யவாஹா, ஹவ்யவாஹான்னாக்க ஹவிஸ்துகளை வகித்து கொண்டு அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டு சேர்க்கிற அக்னிக்கு பேரு ஹவ்யவாக சப்தத்தினால. நாம அக்னியில தான் எல்லா தேவதைகளுக்கும் உண்டான ஹவிஸ சமர்ப்பிக்கிறோம். அக்னி பகவான் எடுத்து போய் எந்தெந்த தேவதைக்கு வேணுமோ அந்த தேவதைக்கு கொண்டு போய் கொடுத்துடுறேன், ஆகையெல்லாம் அவருக்கு ஹவ்யவாகு பேரு. பெருமாள் என்ன பண்றேரா, தானே அக்னியா ஆகிட்டேரா, தானே அக்னியா ஆனதோடு மாத்திரம் இல்ல, ஒரு அந்யாதரிசமான, இப்ப நாம சாதாரணமா பாக்குற மாதிரி அக்னி இல்லாத ஒரு மாறுபட்ட அக்னியா ஆகிட்டேரா. சியாமளோ ஹவ்யவாகான்னு எதக்னே ரோஹிதம் ரூபம்னு சொல்லிட்டு அக்னிக்கு இயல்பான ஒரு வர்ணம் என்னன்னாக்க, இப்போ சிகப்பாவும் மஞ்சளாவும் இருக்கிற ஒரு ரோஹிதம் ரூபம்ன்றது இருக்கு, அந்த ரூபம் தான் அக்னியினுடைய ரூபம். அதை விட்டுட்டு கருமையாக இருந்திருக்கிற அக்னியா ஆயிட்டேரான். அதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம், ஏன் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்க, அந்த ரூபம் இருக்க அப்படியே இந்த தணல் பார்த்தோம்னா சக்கச்சுவையில் செந்தணலா இருந்துனாக்க அந்த பார்க்கறதுக்கு கண்ணே வந்து ஒரு எரிச்சலா இருந்துருக்கும், அது பார்க்கறதுக்கு பிடிக்காது, அது ஒரு தப்பிக்கும், ஜனங்கள் எல்லாம் தப்பிக்கும். ஆனா இவர் விலட்சணமான அக்னியா இருக்கு, இவருடைய நீலமேகமாக நீலமே நீலவர்ணமான அக்னியா இருக்கிறதுனால இந்த நீல இந்த மேகவர்ணம்ன்றது ஞாபகம் வருது. அந்த மேகம் இருக்க எப்பவுமே குளிர்ந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு. இவர் அக்னியாக இருந்துருக்கிறவர், இவர்
சியாமளமான அவ்யவாகனாக இருந்திருக்கார், எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவராக இருந்திருக்கிறார், அக்னியாக இருந்திருக்கிறார், எல்லாருக்கும் தாபத்தை உண்டு பண்ற அக்னி இல்ல இவர், எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ற அக்னி இவர். ஆகையால பிரம்மா பண்ற யாகத்துக்கு தானே வந்துட்டேன். இல்ல ரெண்டு விஷயம், ஒரு விஷயம் என்னன்னாக்க அக்னி மாதிரி பிரகாசத்தோட இருக்க என்கிற அந்த அம்சத்துல ஹவ்யவாகான்னு சொல்றது இருக்க அந்த சப்தம் ஏற்புடையதாக இருக்கும். அதே சமயத்துல எல்லா அம்சத்துலயும் அக்னி மாதிரி இல்லை. அக்னி வந்து சுட்டரிக்கிற தன்மை, ஆனா இவருக்கு குளிர்ந்த தன்மை. ஆகையால அக்னியை காட்டிலும் வேறுபட்டவராகவும் இருந்திருக்க, எப்படி ரெண்டு விதமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். विरद शिखर सीम्ना पद्मवान पद्मयोने तुरग सवन वेद्यां श्यामलो हव्यवाह इधर ब्रह्मा पंडर यागों तम पयने पंडर यागों यारो कुनुवत कुड़तर अंद हविर भागत ताँ वांगे कुनों इल्लामल ताने नेरल वंदु वांगे कुनों वंदर केरा अदाएंगे विशेष इन्न तम पयने पंडर यागत नाल இவர் மட்டுமல்ல பிரம்மா பண்ற யாகமா இருக்கிறபடினால எல்லாரும் வந்துட்டாளாம். தத்தேபி துரங்கமேதே சக்ராதயோ வரத பூர்வம் அலப்த பாகாஹ அத்யக்ஷிதே மகபதோ த்வயி சக்ஷுஷைவ ஹைரண்ய கர்ப்பஹ விஷாம் ரதமன்வ பூவன். இந்த வரதராஜ பஞ்சத்திலேயே பின்னாடி வர ஸ்லோகம் பெருமாள் மாத்திரம் இல்ல, மொத்த தேவதைகளும் வந்து நிக்கிறாளாம் பிரம்மா யாகம் பண்ணச்சு. எதுக்காக இந்திராயசுவா வருணாயசுவா சோமாயசுவான்னு எல்லாம் சொல்லச்சு, அந்த ஹவிச சமர்ப்பிக்கிட்டு தாம் அதே வாங்கிக்கணும். அக்னி வந்து கொண்டு வந்து கொடுத்து வர வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்கு விரும்பல, நேரம் நம்மளே வாங்கிக்கணும் வாங்கிக்கணும்னு எல்லாரும் வந்து நிக்கிறாளாம். ஒருத்தர் கூட உதிர்த்தா இல்லையா, இந்திராயசுவான்னு சொன்னாக்க அந்த இந்திரன் அங்கேயே நின்றுட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு வந்து சேரல. ஏன் வரலன்னா பிரம்மா பண்ற யாகத்துல இந்திரன் சோமன் புத்திரன் இந்த பேரெல்லாம் தான் சொல்றாரே தவிர ஹவிஸுக்கு உத்தேசம் யாரை குறிச்சு இந்த ஹவிச கொடுக்கிறேன்னாக்க அவளுக்கும் அந்தரியாமையா இருந்திருக்கிற பெருமாளை குறிச்சு அந்த ஹவிச கொடுக்குறேன். இந்த ஹவிச கொடுக்கறதுனால எல்லாம் யாருக்கு குறிச்சு கொடுக்குறோமோ அவளுக்கு தானே போய் சேரும், அது பெருமாளை குறிச்சு கொடுக்கறதுனால அது பெருமாளுக்கே நேர போய் சேர்ந்துருது, இவாளுக்கு யாருக்குமே வந்து சேரலையா. ஆனா கடைசியில என்ன பண்றார் அப்படின்னா சியாமளோ ஹவ்யவாஹ. இப்ப பெருமாளுக்கு ஹவ்யவாகத்துவம் எப்படி சித்திக்கிறது இது ஒண்ணு பாக்கணுமே. ஹவிஸ வகிச்சுன்னு போனோம், அவளுக்கு எல்லாமும் இப்ப மீதி தேவதாந்திரங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது தானே ஹவ்யவாகன்னு ஹவ்யவாக் சப்தம். இது இதுல வரச்சு இதுக்கு வரது அந்த பெருமாளுக்கு தான் வந்தது, தேவதைகளுக்கு கொண்டு கொடுக்கணுமே. இப்ப இவள் யாருமே பெறாத இவரே எடுத்து போயிட்டேருனாக்கா கொண்டு கொடுக்கறதுன்றது எப்படி வரும்னு ஒரு கேள்வி வரும். அப்பதான் சொல்ற பெருமாள் கடைசியில அதுல இருந்து ஆவிர்வாவம் உத்தரவேதியில இருந்து ஆவிர்வாவம் வெளி தோன்றின உடனே பெருமாளை மொத்த பேரும் சேவிக்கலாம். அந்த பெருமாளை சேவிச்சாய்ப்பு வச்சிருந்தாக்க எல்லா அத்யக்ஷிதே மகபதோ த்வயி சக்ஷுஷைவ ஹைரண்ய கர்ப்பஹ விஷாம் ரதமன்வ பூவன். த்வயி சக்ஷுஷைவ ஹைரண்ய கர்ப்பஹ விஷாம் ரதமன்வ பூவன், உன்னிடத்திலேயே உம்மை சேவிக்கிறதுனாலேயே பிரம்மா பண்ண யாகத்துல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஹவிஸையும் அவர்கள் அடைந்தவர்களாக ஆகிறார்கள். திருஷ்டுவா திருப்தி, தேவதைகள்லாம் கண்ணால பார்த்தாலே போறோம், கண்டருளை பண்றதுன்றதுதான் பேரு. இந்த கண்டருளை பண்றதுன்னாக்க பெருமாள் தேவதைகள் எல்லாம் அந்த வஸ்துவை நாம எதை நிவேதனம் பண்றோமோ நிவேதனம் பண்றத அவர் கண்ணால பார்த்தாலே போறோம், அதுவே அவருக்கு சமர்ப்பணமா ஆயிடும். அவ எடுத்து சாப்பிடணும் சாப்பிட்டு மீதி வைக்கணும்ன்றது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆகையால பெருமாளை சேவிச்சுட்டா சேவிச்சுட்டதுனால எல்லா ஹவிர்பாகமும் அவளுக்கு வந்துட்டு தான், அவளுக்கு வேண்டிய என்னென்ன ஹவிர்பாகம் வரணுமோ அது மொத்தம் வந்துட்டுதான் ஆயிட்டு. ஆகையால இவர் ஹவ்யவாக தான் ஆயிட்டார். இவர்
கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி கலயது குசலன்னா கோபி காருண்ய ராசி கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி பெருமாள் வந்து கல்பவட்சகமாகவும் கல்பவருட்சமாகவும் தாயார் வந்து கல்ப லதையாகவும் கற்பக கொடியாகவும் இந்த இடத்துல ரூபணம் பண்றார். அந்த சமுத்திரத்திலிருந்து உண்டானவளாக இருந்திருக்கிற பிராட்டியாகிற கல்பக கொடிக்கு இவர் கொழுக்கொம்பாக கற்பக விருட்சமாக இருந்திருக்கிறார். இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். ஹவிஸ்வேத் ஹயமேதனுடைய பிரம்மாவுடைய யாகத்திலிருந்து தோன்றினவர் இவர். பிராட்டிக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற கல்பலத்திகையாக இருந்திருக்கிற பிராட்டிக்கு ஏற்ற கல்பவட்சமாக இருந்திருக்கிறார். இந்த கல்பக கொடிக்கு ஒரு முள்ளு கொம்பு போய் கொழு கொம்பா ஆக்கினோமானாக்கா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஆகையால உனக்கேற்கும் கோலமலப்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ அப்படின்னு இப்படி அந்த பிராட்டியும் பெருமாளுமாக வாசம் பண்ணக்கூடிய இடம் அந்த விரத சிக்கடி. கலச ஜலதி கன்யா கல்ப வல்லரி கல்பசாங்கி இப்படிப்பட்ட எம்பெருமாள் எம்பெருமான் எங்க அவதாரம் பண்ணார்னாக்க ஹஸ்தகிரியில அவதாரம் பண்ணார், பிரம்மாவனுடைய யாகத்துல அவதாரம் பண்ணார் என்பத சொல்ற. இதை சொல்லச்சே சுவாமி தேசிகன் ஹஸ்தகிரி மகாத்மியத்துல சாதிக்கிற அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருத வரந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார் மூலமென ஓலமிட எல்லாம் வல்லார் வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் ஒம்பது தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார். ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் இந்த இடத்துல பாருங்க, முதல்ல யானைய சொல்லிட்டே விரத சிகரி செய்யணும்னு, இரண்டாவது பாதத்துல வரச்சே துரக சவன வேத்யாம் சாமலோ ஹவ்யவாக அந்த ஆனபுரி தேரின் மேல் அழகர் வந்தார்னு இப்படிப்பட்ட பெருமாள் அந்த தேவ பெருமாளுடைய உற்சவத்தை வர்ணனம் பண்ற ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார்னு. இது யானை மேல பெருமாள் ஏழு, குதிரை மேல பெருமாள் ஏழு. இன்னைக்கு கடவுள்ளி கிழமை உற்சவம், தாயார நாம நினைக்க வேண்டிய விஷயம். உற்சவம் நடக்கிறதோ நடக்கலையோ நாம நினைச்சிட்டு போவோம், நாம இது பண்ணிட்டு போவோம், அதுல ஒன்றும் இந்த கடவுள்ளி கிழமை தினத்துல தாயாருக்கு விசேஷமான உற்சவம் நடக்கும் இன்னைக்கு தினத்துல. அதை சேவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் இல்லை. இல்ல நம்ம ரொம்ப கோபமா சொல்லணும்னாக்க அதை நடத்திக்கிறதுக்கு அவருக்கு திருவுள்ளம் இல்லாத போயிடுது, அவ்வளவுதான். நம்மளாம் இத்தனை பேரும் அந்த பெருமாள் வாசவிசேஷம், அவர் நாமெல்லாம் என்னைக்கான திருந்தி என்னைக்கு திருந்துறமோ திருந்துற என்னைக்கு நம்ம காணாத போயிட்டு போகக்கூடாது, நாம இங்கே இருக்கணும்ன்றதுக்காக ஹஸ்திகிரி மேல எழுந்தருள் இருக்கேன்னு சொல்லி சொன்னோம். முதல்ல பத்மவான் பத்மயோனேகன்றது இன்னைக்கு இருக்கிற நிலையில பார்த்தோம்னாக்கா அந்த பெருமாளை கூட நம்ம பண்ற பாப்பங்களை பார்த்த உடனே கோபம் வந்துடுது போல் இருக்கு. நான் இங்கதான் இருக்கேன், இருந்தா கூட அவ்வளவு சுலபமாலாம் உனக்கு தேவசாக்க மாட்டோம் போடான்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கு இன்னைக்கு இருக்கிறனால. கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி, இந்த வல்லரின்றதுக்கு கல்பலதான் அர்த்தம். பெருமாளுக்கு எப்படிப்பட்ட ஔதாரியம் இருந்துருக்கோ அதே மாதிரி ஔதாரியம், அதுக்கு சிறிதளவும் குறைவில்லாத ஔதாரியத்தை உடையவளாக இருந்திருக்கார் பெருந்தேவி தாயார். அந்த பெருந்தேவி தாயாருக்கு அவர் கல்பல்லத்தையாக இருந்திருக்கிற பெருந்தேவி தாயாருக்கு கொழு கொம்பாக கல்ப விருட்சமாக இந்த தேவப்பெருமாள் எழுந்துள்ள இருந்திருக்கிறோம். ஐஸ்வர்யம் அட்சரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைக்கு தஞ்சரி பரம் பகதே விதீரிய அஸ்மை நகிஞ்சித் உச்சிதம் கிருதமித்ய தாம்ப தும் லஜ்ஜதே கதைய கோய முதார பாவான்னு ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல பட்டர் சாதிக்கிறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு புருஷார் சகல புருஷார்த்தங்களையும் கொடுத்துட்டு ஐயோ ஒரு அஞ்சலியை சமர்ப்பிச்சுட்டு இப்படி கையை தூக்கி இவ்வளவு பழுவு தூக்கிட்டு இவன் நிக்கிறானே, இவனுக்கு நாம ஒண்ணுமே பண்ணலையேன்னு நினைக்கிறானாம் தாயார். அப்ப அந்த தாயாருடைய ஒரு வள்ளல் தன்மை
மிகச்சிறந்ததாக இருந்திருக்கு. அவருடைய தாயாருடைய வள்ளல் தன்மைக்கு துளியும் குறைவில்லாதவராகத்தான இருக்கணும் பெருமாள். ஆகையாலதான் இவர் வரதனாக இருந்திருக்கிறாராம். வரதம் விரதா திரேசம் என்று சொல்லிச்சு அந்த தேவ பெருமாளை சொல்லி சொல்ற சுதப்பிரகாசிக்கையில முதல் ஸ்லோகம் வரதம் விரதா திரீசம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் அப்படின்னார். அந்த துரதாத்ரீசனாக இருந்திருக்கிறவர் தான் கருணாநிதியாக இருந்திருக்கிறவர், அவர்தான் வரதனாக இருந்திருக்கிறவர். அருளாள பெருமாள் அருளாழி அம்மான் என்றெல்லாம் சொல்றவராக இருந்திருக்கிறவர் அந்த தேவ பெருமாள். அப்ப தாயாரும் பெருமாள் போட்டி போட்டுண்டு நமக்கு அனுகிரகம் பண்றதாக இருக்கார். அந்த தேவ பெருமாளுடைய நான்கு திருக்கைகளை மங்களாசாசனம் பண்ணச்சு சதுர்விதமான புருஷார்த்தத்தையும் கொடுக்கிற கல்பவட்சமாக தேவ பெருமாள் இருந்திருக்கேன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றேன். இவா கற்பக கொடியாக தாயார் இருந்திருக்கா, கற்பக விரட்சமாக தேவ பெருமாள் இருந்திருக்கார். கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி கலையது குசலன்னா கோபிக்கு அருண்ய ராசிகி. அப்பேற்பட்ட அந்த தேவ பெருமாள் நகா குசலம் கலையது. நகா நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணட்டும். கோபி காருண்ய ராசிகி, காருண்ய ராசி, காருண்ய ராசின்னு சொல்லச்சு ஒரு இப்படி கருணையினுடைய கருணைகளுக்கெல்லாம் இடமானவர், கருணையினுடைய சமூகமானவர் இப்படி எல்லாம் சொல்லணும் காரண்ய ராசின்னு சொல்லணும். அப்பேற்பட்ட அந்த பராம புருஷன் யாருன்னா கோபி. அவருடைய இந்த கோபின்றது எல்லா இடத்துலையும் அன்வைச்சுக்கணும். கோபி ஹவ்யவாகா, கோபி கல்பசாக்கி, கோபி காரண்ய ராசிக்குன்னு மூணு இடத்துலையும் அந்த கோபின்றது அன்வைச்சுக்கணும். கோபி ஹவ்யவாகா, ஹவ்யவாகன்னாக்கா அக்னி, நாம பார்த்துட்டு இருக்க மாதிரி அக்னி இல்லை இவர். இது நாம இயல்பா நம்ம நேரடி இது காட்டுல ஆச்சரியமான ஒண்ணு அனிர்வச்சனையும் எப்படின்னு சொல்ல முடியாதவராக இருந்திருக்கிறவர் அப்படிப்பட்ட ஹவ்யவாக இவர் கோபி ஹவ்யவாக. கோபி கல்பசாட்சி, கல்பவருக்கும் கூட இம்மை பலன்தான் பலன்தான் கொடுக்குமே தவிர மோட்சரூபமான பலத்தை அந்த கல்பவருஷத்தால கொடுக்க முடியாது, தேவப்பெருமாளால தான் கொடுக்க முடியும். ஆகையால கல்பவருஷம்னு சொல்லியிருக்கிறே தவிர இது ஆச்சரியமானது இப்படின்னு நிர்வச்சனம் பண்ண முடியாததாக இருந்திருக்கிற ஒரு கல்பவருஷம். அதே மாதிரி காருண்ய ராசிகின்னு சொல்லச்சு கருணையினுடைய சமூகம்னாக்க எப்படிப்பட்டதுன்றது சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற ஒரு காருண்ய ராசியாக விளங்குறவர். அப்பேற்பட்ட எம்பெருமான் தேவப்பெருமாள் நம்ம எல்லோருக்கும் கலையத்து குசலன்னா கோபி காருண்ய ராசிகி, நம்ம எல்லோருக்கும் மங்களத்தை உண்டு பண்ணட்டும்னு சுவாமி பிரார்த்திக்கிறேன். இது நகான்னு சொல்றதுக்கு தனக்கு மாத்திரம் வந்தா போறோம்னு சொல்லாம இல்லையோ, கலையது குசலமே அப்படின்னு சொல்ல சொல்லாம இல்லையோ, அதை விட்டுட்டு நகான்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா பரதாழ்வான் ராமன் இடத்துல போய் அதாவது தசரத சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போன பிற்பாடு எப்படியானா ராமரை மறுபடியும் கூட்டம் வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவரே அயோத்தியாதிபதியாக ஆகணும்னு பரதாழ்வான் தீர்மானம் பண்ற. தான் ஒத்தம் மாத்திரம் போனாக்க அவருக்கு மனசு இறங்குமோ இறங்காதோ, வரணும்னு தோணுமோ தோணாதோ, இந்த அயோத்தியில இருந்திருக்கிறவா, கோசல தேசத்துல இருந்திருக்கிறவா, மொத்த பேருக்கும் சமானமான எண்ணம் இருந்திருக்கு, ராமனுக்கே முடிச்சு விட வேணும் என்கிற எண்ணத்தோட இவா எல்லாரும் இருந்திருக்கான்றத தெரியப்படுத்துறதுக்காக எல்லாரையும் அழிச்சுட்டு போறாரு. எல்லாரையும் அழிச்சுட்டு போகச்சு ஏபிஹி சசிவை சார்த்தம் சிரசா யாசித்தோ மயா. இவ்வாறு நான் மாத்திரம் உண்மை பிரார்த்தனை பண்ணல, இத்தனை மந்திரிமார்களோட இத்தனை மகர்ஷிகளோட பிரஜைகளோடையும் சேர்ந்து நான் பிரார்த்தனை பண்றேன், நீரே வந்து ரக்ஷணம் பண்ணணும், அயோத்தியாதிபதியாக இருந்து அந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு பரதாழ்வான் பிரார்த்தனை பண்ற மாதிரி தான் ஒத்த மாத்திரம் கேட்டா இறங்க மாட்டேரோ என்னமோ அந்த தேவ பெருமாள்னு நினைச்சிட்டு தனக்கு மாத்திரம் இல்லை
தாம் தன்னை சேர்ந்தவர்கள் என்று யார் யாரெல்லாம் இருக்காளோ அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். கலையது குசலம் நகா கோபி காருண்ய ராசி. அப்பேற்பட்ட அந்த தேவபெருமாள் காருண்ய ராசின்னு சொல்ற இதுல என்ன, கோபி காருண்ய ராசின்றதுக்கு ஒரு பார்த்தம் ஒண்ணு. சந்தன்யமான அபராதி கணம் அபராத கணம் விசிந்தியா திரத்தாமி அப்படின்னு. ஏதோ ஒரே ஒரு நாள் பாப்பம் பண்ணாக்க பரவாயில்ல, அது ஒரு பாப்பம் வச்சு இன்னொரு பாப்பம் இன்னொரு பாப்பம் இன்னொரு பாப்பம்னு வருஷம் வரிசையா வருஷம் வரிசையா வந்துட்டே இருந்துருக்குது. இன்னைக்கும் அதுல இருந்து நான் பாப்பங்கள் செய்வதுல இருந்து நிவர்த்தனாக ஆகல, இன்னும் பாப்பங்கள் எல்லாம் செய்யறவனாகவே நான் இருந்துட்டு இருக்கேன். இப்படி பார்த்து எனக்கும் அனுகிரகம் பண்ணுவேறான்னாக்க ஒரு சந்தேகம் வருதான். இது சாதாரணமான தயவு இருக்கிறவனாலெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ண முடியாது. இது எல்லாத்த காட்டிலும் ஒரு சிறந்ததாக இப்படி எப்படியும் என்று சொல்ல முடியாததாக இருக்கக்கூடிய வாசாம கோச்சரமாக இருக்கக்கூடிய தயையை உடையவர்களாக இருந்திருக்கிற தேவப்பெருமாள் ஒத்தரால தான் நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும்னு தீர்மானம் பண்ணி கோபிகாருண்ய ராசிகி என்று இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி அப்பேற்பட்ட தேவப்பெருமாள் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டோம்னு விவேகன் வாயிலாக இந்த ஸ்லோகத்தினால தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன். இல்ல இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும். துரக சவண வேத்தியாம் சாமளோ ஹவ்யவாகான்னு சொல்லச்சே, இந்த ஹவ்யவாகான்றது தேவப்பெருமாளை சொல்றதுன்றது யஜ்ஞோ வை விஷ்ணு அப்படின்றது. யஜ்ஞோவை விஷ்ணுன்னா யாகமே விஷ்ணுவாள், இது வேதம் சொல்றது. இங்க பண்றது வைதிகாலெல்லாம் பண்ற யாகம் இது. இது பிரம்மா சதுர்முகத்தமாக எழுந்துள்ள இருந்து எப்ப பார்த்தாலும் வேதத்தையே சொல்லின்றிருக்கிற பிரம்மாவே பண்ற யாகம் இது. அப்ப இந்த பரமகாந்திகளால பண்ற யாகமாக இருக்கிறபடினால இந்த இடத்துல இருக்கிற எப்பவுமே அந்த தேவப்பெருமாளுக்கு ஒரு ஏற்றம். வேத கோஷ சிரவணம்ன்றது தேவப்பெருமாளுக்கு அசாதாரணமாக இருந்தது. எப்பவுமே அந்த தேவப்பெருமாளுடைய வேத பாராயண கோஷ்டி மிகச்சிறந்ததாக விளங்கும். இன்றளவும் அதே மாதிரிதான் திகழ்கிறது. ஆகையால இப்படிப்பட்ட வைதிகமான பெருமாள், அந்த வைதிகமான பெருமாள் யஜ்ஞ வேதியில ஆவிர்வவிச்சேர அத்ததான் இந்த இடத்துல சொல்ற சொல்றது சாமளோ ஹவ்யவாகா என்றெல்லாம். இப்படி இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் பல பிரகாரமான விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதுலேருந்து ஒரு லவலேசத்தை தான் நம்ம இப்போ அனுபவிச்சிருக்கோம். இந்த மாதிரியாக அந்த தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ற விவேகன் கோரேந்து முகூர்த்த மனுஷன். இப்படி அந்த தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணது பாடு அங்கே அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்க. இந்த தேவப்பெருமாளை நினைச்சோமானாக்கா எப்பவுமே தியானம் பண்ணதான் தோணும். என்னென்னலாம் இருக்கோன்றதும் நாம மனசுல ஓடும் அப்படியே. அப்படி கொஞ்ச நாள் தியானம் பண்றேன். தியானம் பண்ணிட்டு கடைசியில சொல்ற சம்சாரவர்த்தவேகப்பிரசமனசுபதுதேசிகப்பிரேஷ்வத்யசந்தாபிதந்திநிஷங்கத்வதிருஷ்ட்யாநிரவதிகதயம்ப்ராச்சசம்ரக்ஷகம் த்வாநியஸ்யத்வபாதபத்மே வரதநிஜபரம்நிர்பரோநிர்பயோஸ்மி. அந்த தேவப்பெருமாள் சரணாகதி பண்றேன். அதான் இந்த இடத்துல ஒரு சுவாமி. இது ஞாத வம்சத்தியில் வர ஸ்லோகம். இது கடைசி ஸ்லோகம். அப்பா ஹே வரதா அப்படின்னு தேவக்கிரமண்டத்தில் பிரார்த்தனை பண்ற. அகம் சம்சாரா வர்த்தவே பிரசமன சுபத்திற்கு, நான் எப்படிப்பட்டவராக இருந்துருக்கேன் அப்படின்னு. சம்சாரா வர்த்தம், சம்சாரமாகிற ஒரு சுழல் நீர், அதனுடைய வேக பிரசமன சுபத்திற்கு, அந்த வேகத்தை அடக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய கட்டாட்சத்தை உடையவர்களாக இருந்திருக்கிற தேசிக பிரேட்சித்தவங்க ஆச்சாரியர்களாலே கட்டாட்சம் பண்ணப்பட்டவராக இருந்திருக்கு. எனக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு போச்சு, இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னாக்க எம்பெருமான அடைய முடியாது. அந்த சம்சாரமாகிற சுழல்லேருந்து நம்மளால மீளவே முடியாது. அதுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும். ஒரு விஷயம், அந்நீகி உபாயைகி சந்தியக்தா அப்படின்னு. நான் அகிஞ்சனாக இருந்துருக்கேன், எதுவும் செய்ய முடியாத இயலாதவனாக இருந்துருக்கேன். என்னால கர்மயோக ஞானயோக பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியாது.
ஆகையால கர்மயோக ஞான யோகம்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு அந்த உபாயங்கள் எல்லாம் விட்டுட்டேன் நான். எனக்கு ஒரே ஒரு உபாயமாக இருந்துட்டு இருக்கிறது உன்னிடத்துல சரணாகதி அடையிறது. சரணாகதி என்கிற ஒரே ஒரு உபாயத்தையே பற்றாக கொண்டிருக்கிறவன் அந்நேகி உபாயைகி சந்தியக்தகான் அனுச்சித சரித்தேஷு சாந்தாபி சந்திஹி. இன்றைய தினம் என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னு செய்யக்கூடாத செய்யத்தகாத செயல்களில் என்னுடைய எண்ணம் போகல. என்ன இத்தனை நாள் போயிருந்து அதெல்லாம் மாறி போயிருக்கு. இப்போ எம்பெருமானையே நான் தியானம் பண்றவனாக என் மனசு முழுக்க பெருமாளே இருந்திருக்கிறவர். அப்படிப்பட்ட நிலையை நான் அடைந்தவனாக இருந்திருக்கேன். அனுச்சிதரிதேஸ்வத்ய சாந்தாபிசந்தி நிஷங்க தத்துவ திருஷ்டியா நிரவதிகதயம் பிரார்த்திய சம்ரட்சகம் துவாம். அத்யா இப்படிப்பட்ட நிலையில அதாவது ஆச்சாரிய கட்டாட்சம் பெற்றவனாக இருந்திருக்கேன். பக்தியோகம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம்னு சொல்லக்கூடிய மீதி உபாயங்கள்லாம் எனக்கு ஏற்றது அல்லன்னு அந்த உபாயங்கள் எல்லாம் விட்டவனாக நான் இருந்திருக்கேன். நான் வந்து செய்யக்கூடாத செயல்களை செய்யாதவனாக நான் இருந்துருக்கேன். அவைகள்ல இருந்து நிவர்த்தனாக நான் இருந்துருக்கேன். அத்ய அப்படிப்பட்ட இந்த நிலையில சத்துவ திருஷ்டியா தத்துவஜானத்தினால நான் சொல்றது என்னன்னா நிச்சந்தா நிரவதிகதயம் துவாம் சம்ரட்சகம் பிரார்த்திய நிச்சங்கஹா. துளிக்கூட சந்தேகம் இல்லாமல் உன்னிடத்துல நான் சரணாகதி பண்றேன். சரணாகதி பண்ணா நீ என்ன ரட்சிப்பியா மாட்டையான்ற ஒரு சந்தேகம் இல்லாமல் கட்டாயம் நீ உன்னிடத்துல நீ ஒத்தனை தான் எனக்கு புகழாக இருந்திருக்கிறதுனால நீ கட்டாயம் என்னை ரட்சிப்பேன்ற ஒரு எண்ணத்தோட நிச்சயத்தோட சம்சய ஜானம் இல்லாமல் நிரவதிகதயம் தாம் சம்ரட்சகம் பிரார்த்திய. பெருமாளுடைய கோபி காரண்ய ராசிகின்னு சொல்லச்சே பெருமாளுடைய தய இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததான தய. அப்பேற்பட்ட தயையோட கூடி இருந்திருக்கிற உன்னை சம்ரட்சகம் பிரார்த்திய நீதான் எனக்கு உபாயமாக இருக்கணும், நீதான் என்னை ரட்சிக்கிறவனாக இருக்கணும்னு பிரார்த்திய பிரார்த்திச்சு. பாத பத்மே நிஜபரம் எஸ்ய உன்னுடைய திருவடிகள்ல என்னுடைய பரம் பரம்னாக்க என்னை ரட்சித்துக் கொள்ளுகிற பரம். அந்த ரட்சித்துக் கொள்வதனால வரக்கூடிய பலம் இருக்க அந்த பலம் எல்லாத்தையுமே உன்னுடைய திருவடியிலேயே சமர்ப்பிச்சுட்டு நிர்பரகா நிர்பயா அஸ்மி இனிமே எனக்கு எந்த பொறுப்பும் இல்லாமல் நிர்பயோஸ்மி நிர்பரோஸ்மி அப்படின்னு பயமும் இல்லாதவராக இருந்துருக்கோம். பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் நம்ம ரூபா நல்ல பேங்க்ல கெட்ட பேங்க் சாதாரண பேங்க்லாம் இல்லை நல்ல பேங்க்ல லாக்கர்ல கொண்டு போய் நாம் வந்து நம்மளுடைய நகையெல்லாம் கொண்டு வச்சுட்டு நம்ம வெளியூருக்கு போனோம்னாக்கா நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு பரமும் இல்லாத பயமும் இல்லாத இதெல்லாம் பத்திரமா இருக்கணும். இனிமேல் நாம் அதை பொறுத்து பாத்துக்கிறத பத்தி அதை பத்தி சிந்தையும் இல்லாத எப்படி நாம் இருக்குமோ அப்படின்னா இது ஒரு நீட்டு திருஷ்டாந்தம் தான். இருந்தாலும் திருஷ்டாந்தத்துக்காக சொல்றேன் நான். இப்படி அந்த தேவ பெருமாளிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சு நிர்பரகா நிர்பயோஸ்மின்னு நான் நிர்பரனாகவும் நிர்பயனாகவும் நான் இருந்திருக்கேன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இதனால தேவ பெருமாளிடத்துல சுவாமி தேசிகன் பரசமர்ப்பணம் பண்றாருன்னு திருவேங்கடமுடையானத்துல நம்மாழ்வார் பரசமர்ப்பணம் பண்ற அகலகில்லை நிறையும் பாசுரத்தினால இந்த ஸ்லோகத்தினால தேவப்பெருமாளிடத்துல சுவாமி தேசிகன் மங்களா பரசமர்ப்பணம் பண்றாருன்றது ஏற்படுறது. அப்படிப்பட்ட அந்த தேவப்பெருமாளுடைய மகாத்மியத்தை இந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய விசேஷங்களை இன்றைய தினம் அவருடைய அனுகிரகத்தினால பார்த்தோம். இது நம்மளுடைய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டோம்னாக்க கோபி காருண்ய ராசிகின்னு சொல்லுச்சு கலசி ஜலதி கன்யா வல்லரி கல்பசாட்சின்னு சொல்லுச்சு தேவ பெருமாள் மாத்திரமில்ல பெருந்தேவி தாயாரையும் சேர்த்து ஒரு நினைக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தினம் கடைவள்ளிக்கிழமை உற்சவம் நடந்திருக்கணும், அவர் நடத்திக்கிறேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட நாளில் தாயாரையும் பெருமாளுமா சேர்ந்து அந்த திவ்யதம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.